வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஸ்டார் கேமிங். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப வேகமாக 5 நிமிஷத்தில் அப்படின்னு போய் சொல்லி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சுங்க இந்த வீடியோ செய்ய. ஏன்னா இதை சுருட்டுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதாச்சும் ரோல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரான அசால்ட்டான சிம்பிளான ஒரு பேப்பர் கன் தயார், உடனே உங்கள் கையில். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால தான் இது கிட்டத்தட்ட இது ஒரிஜினல் கிளிப் வந்து 4 மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சு, இந்த ஒரு கிளிப்பு தான் அது சுருட்டுறது. அதை நான் வந்து 1 மினிட்ல வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரியே சுட்டிக்கோங்க, கேப்பே விடாமல் நல்லா டைட்டாக. ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு, அதுக்கடுத்து நீங்கள் அது சுற்றுனது உள்ளே போகிற மாதிரி இன்னொரு ரோல், 2 ரோல் பண்ணிக்கோங்க, 2 ரோலையும் நல்லா ஒட்டிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேசிக்கான ஸ்டெப்பு. இதில் தான் உங்களோட பிஸ்டலோட பாடி ரெடி ஆகுது. ஓகே, இது வந்து நார்மலாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். போக போக இனிமேல் அடுத்து வர வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சிம்பிள் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்ட் போய் கடைசியில் ஹார்டாக அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கான வீடியோ இதோ உங்களுக்காக. ஓகே, உள்ளே இருக்கிறது வந்து நம்மளை புஷ்ராடுன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம், உள்ளே இருக்கிறதுக்கு, வெளியே இருக்க பாடி. ஓகே, உள்ளே இருக்க புஷ்ராடை வந்து வெளியே இருக்க பாடி கரெக்டாக வெட்டிக்கிட்டாச்சு. அப்புறம் இது வந்து ஸ்கோப் மாதிரி சும்மா, இது வந்து நம்ம லப்பர் பேண்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு லப்பர் பேண்டை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வேணும்ல, அந்த இடத்த க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த குட்டி ரவுண்டு. இப்போ இந்த பின்னாடி இருக்கதை ஹோல்டு பண்ண இந்த பெரிய ரவுண்ட்லேருந்து ஒரு இதை வெட் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம், வெட் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகே, வா, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணோன்னே அந்த பிட் பிட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருக்கும்ல, அதையும் தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அந்த பிசுடும் வாங்கல்ல அதெல்லாம். ஓகே, இப்போ 2 வந்துருச்சு. ஓகே, இவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு தேவை ஃபெவிகால், அப்புறம் வந்து லப்பர் பேண்டு. இதில் வந்து லப்பர் பேண்டு தாங்க ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அந்த புல்லட்டா அதை வந்து முன்னாடி தள்ளுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கம் போட்டுக்கலாம், ஃபெவிகால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அதுக்குள்ளே வச்சு லைட்டாக கொஞ்சம் காய விட்டுக்கலாம். சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், ஃபெவிகால் வந்து காயதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 3 நிமிஷம் 4 நிமிஷம், அடுத்து வந்து இதை வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இதில் தான் நம்ம லப்பர் பேண்டாக மாட்ட போகிறோம். ஓகே, என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் இல்லைங்க, அதனால் நான் இன்சுலேஷன் டேப்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். போய் வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 7 மணி போல் இந்த வீடியோ எடுத்தேன், காலில் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது இந்த கொரோனா டைமில் சொல்லவே தேவையில்ல, 9 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ அப்புறமா வாங்கிக்கலாமே, சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டேன், சரி எடுத்துடலாமே அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வந்து உங்கள்கிட்ட பெரிய லப்பர் பேண்ட் இல்லைன்னா சின்ன ரப்பர் பேண்டை இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ரப்பர் பேண்டும் யூஸ் பண்ணலாம், என்கிட்ட வந்து பெரிய ரப்பர் பேண்ட் கிடைக்கல. ஸோ 2 சின்ன ரப்பர் பேண்டை பெருசாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு நாட் வந்து அது சிம்பிளான நாட் தாங்க. ஓகே, இந்த லப்பர் பேண்டுக்கும் ஒரு டேப் போட்டுக்கலாம், ஏன்னா கழண்டு வெளியே வந்துடக்கூடாதுல்ல. என்னதான் கம் போட்டிருந்தாலும் லப்பர் பேண்டு கழண்டு வெளியே வந்துடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நான் வந்து காய வைக்கலை, அதனால் வந்து நான் டேப் போட்டுக்கினேன். இல்லை நீங்கள் டேப் வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லா காய வச்சிங்கன்னா ஓகே. ஓகே, நம்மளோட பிஸ்டோன் தேவை. இப்போ நம்ம புல்லட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புல்லெட்டுக்கு வந்து நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் என்னென்னா, மேலே மட்டும் லைட்டாக ஒரு ஸ்லைட் மாதிரி, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா போக போக நேரோவாக போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் அந்த புல்லட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு கோம் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும்ல, அந்த கோன் ஷேப் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, பாருங்கள் எனக்கு அந்த கோன் ஷேப் வேணுன்னா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே சுற்றிக்கலாம். அது ஒன்று கம்பல்சரியாக அந்த கோன் ஷேப் இருந்தே ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகே, இப்போ கம் போட்டு ஓட்டிக்கலாம் சைடில். ஓகே, கம் போட்டாச்சு. இதோ நம்மளோட புல்லட்டும் தயார். வா, சூப்பராக இருக்குது பார்க்க, இந்த ஷேப்பு தாங்க. அதுமாதிரி முன்னாடி டேப்புக்கும் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து அந்த கோன் ஷேப்போட சைஸ் வந்து நீங்கள் கட்டிங்க அந்த நேரோ ஆகுதுல்ல, அதை பொறுத்து தான் அந்த கோன் ஷேப்போட சைஸும் மாறும். அதனால் நீங்கள் அதை எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது ஒன்று நான் இப்படி தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், உங்கள் கன் உங்கள் விருஷ்டம். ஓகே, தயாராகிடுச்சு. இப்போ நம்ம லோட் பண்ண வேண்டியதான், போட்டு தாக்க வேண்டியதான். பா, அப்படி இழுத்து அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு அப்படி அடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இப்போ அதை டெஸ்ட் பண்ண வேண்டியதான். வெறித்தனமாக கப்பை எடுத்தாச்சு, அடிக்க விடா ஆஸ்டாரு அப்படின்னு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு
ஒன்று ஒன்றா அடிக்க ஆரம்பித்தாச்சு. வாரே வா சூப்பர். இப்போ புல்லட் எடுக்க வேண்டியதான். நான் வந்து ரொம்ப சோம்பேறிங்கனால ரெண்டே ரெண்டு புல்லட் தான் செஞ்சேன். எனக்கு சுற்றுறது ரொம்ப கஷ்டமாகச்சுல. எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் கரெக்டாக நம்ம சொல்லிடுவோம். ஓகே, அந்த ரெண்டு புல்லட் தான் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பித்தேன். நம்ம வந்து ஷூட்டிங்கில் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ லைட்டாக டப்புன்னு ஒரு கப்பு செம்மையாக தள்ளி விட்டுருச்சு. வா சூப்பர், நல்ல ஸ்பீடாகவும் போகுது. வா அடுத்த ஷாட்டு மிடில்ல. அரே வா, இன்னும் ரெண்டு கப்பு தான் இருக்குது. இது அடித்தாச்சு. வா இந்த புல்லட்டை அடித்தாச்சா. அடுத்து திரும்ப அந்த புல்லட் எடுத்து அடிக்க முடியுமா? அரே வா, என்ன இன்னும் புல்லட் வர மாட்டேங்குது. ஓ நாங்கள் ஏன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ அது எங்கேயோ கீழே துள்ளி விட்டாச்சு. இந்த கப் அடிக்கப்போ அடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே அடுத்த கட்டு வந்தாச்சா. பரவாயில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஆஸ்டார் கேமிங்.